हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल बाली कबालीडा तलेवर डा। அனைவருக்கும் வணக்கம். இது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 4 பற்றிய நம்முடைய பதிவு. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் நேத்திக்கு, தட் இஸ் தேர்ட் டே முடிவில் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வில் பி வெரி க்ரூஷியல் ஃபார் இந்தியா அப்படின்ட்டு. ஸோ இந்தியா குடண்ட் ரியலி அவாய்ட் த ஃபாலோ ஆன். ஸோ தே பட் ஸ்டில் தேவர் டெஃபிசிட் ஆஃப் மோர் தென் 200 ரன்ஸ். பட் இப்போலாம் வந்து டீம்ஸ்லாம் வந்து தேர் டோன்ட் என்ஃபோர்ஸ் த ஃபாலோ ஆன். They don't want to be the team playing the fourth innings. So, Anala Vandu Root decided to play his innings again. But fortunately for India, Pathina, Ashwin has taken 6 wickets. Moreover, home ground where Anala Vandu correct, even when they wanted to be aggressive, that England batting Thiranjithi because they wanted to make some quick runs. But Yanakanama Vandu Root Vandu Roma defensive point or அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து ஈ வாஸ் ஐ திங்க் ஈ மேட் ஹவ் பீன் ஸ்கேட் பை பந்த்னு நினைக்கிறேன். பந்தோட இன்னிங்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா சப்போஸ் திரும்பி தோத்துட்டோம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து இக்கூட ஆஃப் டிக்ளேர் தி இன்னிங்ஸ் அண்ட் ஆஸ்ட் இந்தியா டு பேட் அகெயின் பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின் எடுக்கிறது பிச்சு. ஸோ இந்தியா ஆர் பேட்டிங் லாஸ்ட் அண்ட் த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் இன் போத் த டீம்ஸ் இஸ் ஒன் இட் சீம்ஸ் டு பி ஜோ ரூட் தான் நமக்கு தோணுது நமக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ ஃபோர் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சு தான். இப்போது தேவ் டு ஸ்கோர் மோர் தென் 400 ரன்ஸ் டு வின், பட் சேம் டைம் தே ஹவ் டு என்ஷூர் த தேர் கெட் டிஃபீட்டட் ஆல்சோ. ஸோ அதான் நாளைக்கு வந்து எப்படி போகிறதுன்னு திரும்பி அகெயின் இட்ஸ் ஒடைக்கல் டெலிகேட்லி பாய்ஸ்னு சொல்லணும் இப்போ. ஏன்னா வந்து ட்ராவும் ஆகலாம் இல்லை இங்கிலாந்து ஜெயிக்கலாம், அது ரெண்டு தான் ரிசல்ட் மாறுது. இந்தியா ஜெயிக்குமா அப்படிங்கிறது இட் ஹேஸ் டு டிடர்மின் ஒன்லி பை இஃப் தே கீப் விக்கெட்ஸ். இஃப் பூஜாரா ஸ்டேஸ் தென் இந்தியா மே ட்ரை டு கோ ஃபார் அ விக்ட்ரி. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பக்கம் வந்து கட்டப்படுற ஆசாமி இருக்கணும். ஸோ ஐ திங்க் பூஜாரா ஹோல்ட்ஸ் த கீ டு இங்கிலாண்ட்ஸ் த்ரஸ்ட் ஃபார் அ வின். இஃப் பூஜாரா கெட்ஸ் அவுட் தென் ஐ திங்க் ரியலி இங்கிலாந்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா கோலியும் ஒழுங்காக ஆடலை, ஃபர்ஸ்ட் இன்ஸ் ஒழுங்காக ஆடலை, அதுக்கு முந்தைய வந்து பெட்டன் டெலிவரியில் போயிட்டார். ஸோ தென் இஸ் பொசிஷன் வில் பி க்வெஸ்டின்டு. ஏன்னா எதுக்கு இருக்கார் டீமில் அப்படிங்கிறத க்வெஸ்டின் வந்துடும். கோலி வந்து இது மாதிரி ஆடின்னு இருந்தாருன்னா ரோஹித் சர்மா வந்து ஐ திங்க் இ ஷுட் பி அவுட் ஆஃப்டர் திஸ் டெஸ்ட். தேவையில்லை அவர் அந்த மாதிரி ஆடலாம் தேவையில்லை. பொறுப்பு இல்லாமல் ஆடி அவுட் ஆகிறது இதெல்லாம் வந்து ஈவன் இஃப் இ கெட்ஸ் அ குட் பால் ஆல்சோ ஸ்டில் வி நீட் குட் பீப்புள், வி நீட் ப்ராப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஓப்பனர்ஸ். ஸோ அதனால் எனிவே கன்க்ராட்ஸ் டு அஸ்வின் ஃபார் கிராபிங் 6 விக்கெட்ஸ். பட் நாளைக்கு அதான் மார்னிங் தான் ஃபஸ்ட் செஷன் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹாஃப் டே எப்படி இந்தியா வந்து சப்போஸ் வித் மேனேஜ் டு அவாய்ட் லூசிங் விக்கெட்ஸ் then I think slowly they can gain ground. So pitch vandu spin but once a new ball is quite old spin konjam kammiya dhaan edukum nenikiren. So adanal vandu india ku vandu chance irukku at least to draw the test. Let's wait and watch. Thanks for watching. Indha video ungalku pidichirundha like pannunga, share pannunga, subscribe pannunga. Thanks.